ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 6 செப்டம்பர் இன்று பாபா ஒரு மிகவும் ஆழமான சர்ச்சை விளக்கமளிக்கின்றார். நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் பதீத பாவனன் பாபாவின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் என்னை அழைத்தீர்கள், ஏ துக்கத்தை அளிப்பவரே, சுகத்தை சேவிப்பவரே, ஏ பதீதமானவர்களை பாவனம் ஆக்கக்கூடியவரை வாங்க என. கட்டாயம் நான் வந்து உங்களை பாவனம் ஆக்குவேன், உலகை பாவனம் ஆக்குவேன். பதீத்தமான உலகம் விநாசமாகின்றது. இன்று ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய மிக நல்ல விளக்கம் சர்ச்சை. நீங்கள் சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை செய்கின்றீர்கள். நான் உங்களுக்கு ராஜ யோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கொடுப்பதற்காக. நீங்கள் எவ்வளவு நல்ல யோக அபியாசம் செய்கின்றீர்களோ சொர்க்க ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். நானே தான் பதீத்த பாவனன், நான் உங்களுடைய அப்பாவும் கூட, ஸோ நாலேஜ் ஃபுல்லும் கூட, உங்களுடைய கைடும் கூட. நானே தான் உங்களுக்கு வீட்டிற்கு அழைத்து போவதற்கான வழி சொல்கின்றேன். நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்து எப்ப பாவனம் ஆகின்றீர்கள் பாருங்கள். மிக சூக்ஷமமான விஷயம் வருகின்றது. அப்ப நீங்கள் பாவனமான உலகில் சுகதாமம் செல்கின்றீர்கள். முக்தி தாமமும் கூட பாவனமான உலகம், அதனை சாந்தி தாமம் என்றும் சொல்கின்றோம். அங்கு செல்கின்றீர்கள் முக்தி அடைந்து. இவ்வுலகில் அனைத்து தர்மங்களிலும் கொஞ்ச பேர் பவித்திரமாக இருக்கிறார்கள். சன்னியாசிகள் பவித்திரமா இருக்காங்க, அவங்களுக்கு மிக மரியாதை உள்ளது பவித்திரத்தாவனுடைய. கிறிஸ்டின் தர்மத்திலும் கொஞ்ச பேர் பவித்திரமா இருக்காங்க. முஸ்லிம் தர்மத்திலும் கூட கொஞ்ச பேர் பவித்திரமா இருக்காங்க. பாரசீகர்கள் பவித்திரமா இருக்கிறதுக்கான விஷயம்தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய வழிப்படி நடந்து பவித்திரமாகின்றார்கள். என்னுடைய வழிப்படி நடந்து எதுவரை பவித்திரம் பாவனம் ஆகல, பவித்திரமான உலகில் அல்லது பவித்திரமான வீட்டிற்கு போக முடியாது. இதுதான் ரகசியம். ஏனென்றால் பகவான் எப்போது வழி கொடுக்கின்றாரோ அதனால் விக்ரமம் விநாசமாகின்றது. ஆத்மா சம்பூர்ண ரூபத்தில் மனதினால் புத்தியினால் சம்ஸ்காரங்களினால் பாவனம் ஆகின்றது. மேலும் மக்கள் எப்ப பவித்திரமாகின்றார்கள், மற்றவர்கள் அவங்க விகாரங்களை அடக்குகின்றார்கள், அவர்களுக்கு பவித்திரத்தாவுடைய சுகம் குறைவாகவே கிடைக்கிறது, அவர்களுடைய பவித்திரத்தா உலகிற்கு பலம் கொடுக்கின்றது. ஆனால் எப்போது பகவான் வந்து பவித்திரமாக்குறாங்க, அப்ப உலகையே மாற்றி விடுகின்றது பவித்திரத்தா. ஆகையால் பகவானுடைய வழிப்படி நடந்து பாவனம் ஆகுங்கள். இதனுடைய மிகவும் மகத்துவம் உள்ளது. நீங்கள் சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை செய்கின்றீர்கள். கொஞ்ச ஆத்மாக்கள் இப்போதும் கூட பரந்தாமத்திலிருந்து வருகின்றார்கள். எப்படி நீங்கள் சுகதாமத்தில் நீண்ட காலம் இருந்தீர்களோ இந்த ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் நீண்ட காலம் இருக்காங்க. ஒரே பிறவியில் சத்துவ பிரதானம் தமோ பிரதான நிலையை அடைகின்றார்கள். நீங்கள் பாவனம் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியுக உலகினுடைய ஸ்தாபனை ஆகின்றது. பாவனமான உலகம் என்பது அதுதான். அங்கு எப்படி மக்கள் உற்பத்தி ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க, சத்தியுகத்தில் அனைவரும் நிர்வீகாரியா இருக்கின்றார்கள். குழந்தைகளும் யோக பலத்தினால் பிறக்கின்றார்கள். அங்கு தேவதைகள் கொஞ்ச பேர் தான் இருக்காங்க, ஜீவ ஜந்துக்கள் பசு பட்சிகள் விலங்குகளும் குறைவாகவே உள்ள. அப்படியில் அதெல்லாம் நிறைய இருக்கும். பசு பட்சிகள் ஜீவ ஜந்துக்கள் அதிகமாக இருக்கும் கிடையாது, அனைத்தும் குறைவாக தான். திரேதாவிலும் கூட 16 கலை இருந்தாலும் ஆனால் குழந்தை யோக பலத்தினால் தான் அங்கும் பிறக்கின்றது. எனவே அவங்களுக்கு பகவான் ஸ்ரீராம் பகவதி சீதா என்று சொல்கின்றோம். அவர்களும் பாவனமான ஆத்மா. இப்பொழுது நீங்கள் பாவனமான உலகினுடைய ஸ்தாபனை செய்கின்றீர்கள். ஆகையால் பதீத்த உலகினுடைய விநாசம் தானாகவே ஆகிவிடும். இரண்டாவது ரகசியம் நிறைந்த விஷயம் சொல்கிறார் பாபா, நான் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்கின்றேன். மேலும் நானே தான் இந்த முழு சிருஷ்டியிலும் அழிவில்லாத ருத்ர கீதா ஞான யஜ்யத்தை படைத்துள்ளேன். அது சின்ன யஜ்யமாக இருக்கின்றது. அதில் நியமங்களை உருவாக்குறாங்க. அதில் மந்திரங்கள் உச்சாடனம் செய்து பொருள்களை போடுறாங்க, சாமகிரிகள். இப்பொழுது இது முழு உலகமே இந்த ருத்ர யஜ்யத்தினுடைய சாமகிரியாகும். இதில் முழு உலகமும் ஆகுதியாக விழுகின்றது. அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடும். பாவம் இங்கிருந்து அழிந்துவிடும்.
இந்த யஜ்யத்தின் மூலமாக தான் விநாச ஜுவாலை பிரஜுவலித்தாகும். மேலும் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனையாகின்றது. நீங்கள் இதனால் ஞானம் அடைகின்றீர்கள். ஞானம் மற்றும் யோகத்தினால் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை, மேலும் யஜ்யத்திலிருந்து என்ன விநாச ஜுவாலை வெளிப்படுகின்றதோ அதனால் அனைத்துமே அழிந்து விடுகின்றது. அனைத்தும் அழிந்தேதான் தீரும். ஏனென்றால் அங்கு பாவனமான ஆத்மாக்கள் மட்டுமே இருப்பார்கள். ஒரே தர்மம் தான் இருக்கும், மற்ற எந்த தர்மமும் இருக்காது. ஆகையால் அனைத்து தர்மமும் இங்கேயே அழிந்து போகும். இது மிகவும் ஆழமான ரகசியம் இன்றைய முரளியில் இருந்தது. நாம் பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி நடந்து பாவனம் ஆகின்றோம். அவர் நமக்கு படிப்பு படிப்பிக்கின்றார், கைடு செய்கின்றார். மேலும் அவர் பாவனம் ஆகுவதற்காக அனைத்திலும் முதலாவது டைரக்ஷன் கொடுக்கிறாங்க. மன்மனாபவ, தேகத்திலிருந்து விடுபடுங்கள், நீங்கள் கர்மேந்திரியங்களுக்கு அதிகாரிகள். ஆகையால் நாம் சோல் கான்சியஸ் ஆகி பவித்திரமாகுவதற்கான ஆரம்பம் செய்கின்றோம். மற்றவர்கள் யார் பவித்திரமாகறாங்க மற்ற தர்மங்களில், அவங்களுக்கு சோல் கான்சியஸினுடைய எதுவுமே தெரியாது. பிறகு இரண்டாவது விஷயம், ராஜயோகத்தில் நாம் பரமாத்மாவுடன் தன்னுடைய தொடர்பை இணைக்கின்றோம். அதனால் நம்முடைய விக்ரமம் விநாசம் ஆகின்றது. அவர் சர்வ சக்திவான் என்றால் நமக்கு சக்திகள் கிடைக்கின்றது. சக்தி கிடைப்பதனால் நாம் நம்முடைய மனதை கண்ட்ரோல் செய்கின்றோம், டிவைன் ஆக்கின்றோம். புத்தியை நமக்கு ஞானம் கிடைக்கின்றது. இதனால் புத்தி ஞானத்தினால் நிறைந்ததாகி நாம் பாரஸ் புத்தி ஆகின்றோம். இந்த மூன்று விஷயங்களின் காரணத்தினால் நம்முடைய பியூரிட்டி மற்ற ஆத்மாக்களுடைய பியூரிட்டியை விட வேறுபட்டதாகும். எனவே நம் ஆத்மாக்கள் பாவனமான உலகில் பாபா அடைத்து போகின்றார். அந்த ஆத்மாக்கள் அவரவர்கள் தர்மத்தில் உயர்ந்தவர்கள் ஆகின்றார்கள். எந்த தர்மத்தில் யார் பவித்திரமாக இருக்கின்றார்கள், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தர்மத்தில் மிகவும் மகத்துவம் உள்ளது. அவர்கள் அடுத்த பிறவியில் பிறகு உயர்ந்த பதவி அடைகிறார்கள். சன்னியாசிகளுடைய புகழ் பாபா படுகிறார். ஏனென்றால் அவங்களுடைய பியூரிட்டி பாரதத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். ஆனால் தேகம் விட்ட பிறகு மீண்டும் அவங்க கிரகஸ்திகள்கிட்ட தான் ஜென்மா எடுத்தாகணும். அவர்கள் வாபஸ் போக முடியாது முக்தி தாமத்திற்கு. இது சொல்கிறார்கள் பெரிய குருவாக இருந்தார் சிவானந்தர், அவருடைய மரணம் அடைந்தது. அப்படி சொல்லல, சிவானந்தர் நிர்வாண தாமம் சென்று விட்டார், ஜோதி ஜோதியில் கலந்து விட்டதாக அவருடைய புனர்ஜென்மம் ஏற்படுகிறது. அவர் புனர்ஜென்மம் எடுத்து திரும்ப சந்நியாசம் வாங்கி காரியங்கள் செய்கின்றார். வரதானம், சதா புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிப்பு செய்யக்கூடிய சேவிக்கக்கூடிய மாஸ்டர் ஆசிரியர் பவ. ஆகையால் நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆக்கியிருக்கிறது பரம ஆசிரியர் பரமாத்மா, அவருடைய நினைவு இருக்கணும். அப்ப நாமும் கூட புண்ணியங்கள் செய்வோம். மேலும் நாமும் கூட மாஸ்டர் ஆசிரியர், நமக்கு இது ஞாபகம் இருக்கணும். இப்ப நாம் புண்ணிய கர்மம் செய்வதற்கான பிரேரணை வந்து கொண்டே இருக்கும். நாம் புண்ணிய ஆத்மா, எனவே சூக்ஷமத்திலும் சூக்ஷம பாவத்திலிருந்து நாம் முக்தியாக இருக்கணும், நாம் கவனம் கொடுக்கணும். அப்படி எந்த பாவ கர்மாவும் என்னால் நடக்கக்கூடாது என்பதை ஸ்லோகன். சங்கட்டன் குழுவினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, குழுவிலேயே சங்கட்டன்லேயே தன்னுடைய சேஃப்டியை அனுபவம் செய்கின்றார்கள். பவித்திர ஆத்மாக்களுக்கு விசேஷமான ரூபத்தில் குழுவானது மிக நல்ல விஷயமாகும், பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். இன்றைய நம்முடைய அபியாசம் பயிற்சி, நான் பரம பவித்திர ஆத்மா, பவித்திரத்தாவனுடைய ஃபரிஷ்தா, பவித்திரத்தாவனுடைய தேவி, மேலும் பாபாவிடமிருந்து பவித்திரத்தாவனுடைய கடலிடமிருந்து பவித்திரமான கிரணங்கள் எனக்கு கிடைக்கின்றது. கோல்டன் கிரணங்கள் உலகில் பரவுகின்றது, மேலும் இவ்வுலகை பாவனமாக ஆக்குகின்றது. குறைந்ததிலும் குறைந்தது 5 தடவை மிக நல்ல விதமாக இதை பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.